அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே என் கடவுளே, என்னை கைவிடாதையும் என்னிடமிருந்து அகன்று விடாதையும் ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலே எனக்கு துணை புரிய வாரும். இன்றைய வாசகங்களின் வழியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு உண்மையுள்ள விசுவாசமுள்ள கிறிஸ்துவ மக்களாக எவ்வாறு மற்றவர்களோடு உறவாட வேண்டுமென்றும் எவ்வாறு மற்றவர்களோடு பழக வேண்டுமென்றும் கற்றுக் கொடுக்கின்றார். உண்மையான மனிதநேயத்துடன் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வரையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவையாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2:1-4 இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே,
கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராக திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் இன்னகத்தே அமைதியாயுள்ளது. பல்லவி, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். இஸ்ரேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 14 இறைத்திர வசனங்கள் 12-14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உண்ணவோ இரவு உண்ணவோ அழிக்கும் போது உன் நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்கள் உம்மை திரும்ப அழைக்கலாம், அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர், ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களை அல்ல, ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அலையும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மற்றவர்களோடு எவ்வாறு பழக வேண்டும், மற்றவர்களோடு எவ்வாறு உறவு கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் நமக்கு ஈடாக உள்ள மற்றவர்களிடம் மட்டுமே நாம் உறவு பாராட்டுகின்றோம், அவர்களிடம் மட்டுமே நாம் நன்றாக பழகுகின்றோம். ஆனால் நம்மை விட அதிகம் செல்வம் படைத்தவரிடையும் நம்மை விட அதிகம் படித்தவரிடையும் நாம் பழக கொஞ்சம் தயங்குகின்றோம். அதே நேரத்தில் நம்மை விட ஏழைகளையும் நம்மை விட குறைவாக படித்தவர்களிடம் நாம் பழக தயங்குகின்றோம். அதே சமயத்தில் அவர்களை கொஞ்சம் தர குறைவாக கொஞ்சம் கீழ் நமக்கு கீழாக எண்ணுகின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லோரிடமும் சமமாகவும் அன்பாகவும் பழக வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அவர் ஒரு ஊமையை சொல்கின்றார்.
ஒரு நண்பர் தனக்கு தெரிந்த நண்பர்களையும் மற்றவர்களையும் அழிக்க உணவு அருந்த அழைக்க கூடாது. மாறாக யாரும் தெரியாதவர்களையும் நமக்கு பதிலுதவி செய்ய முடியாதவர்களையும் உடல் ஊனமுற்றவர்களையும் ஏழைகளையும் அழைக்க வேண்டும் என்கின்றார். ஏனெனில் நமக்கு தெரிந்தவர்கள் நன்றாக பழகியவர்கள் கண்டிப்பாக நாம் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கும் பதில் உதவி திருப்பி செய்வார்கள். ஆனால் ஏழைகளோ நமக்கு பதில் உதவி செய்ய முடியாது. அதே போலதான் நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்கின்றோமோ அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு பலனையும் எந்த ஒரு உதவியையும் அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்காமல் உதவி செய்வதுதான் உண்மையான உதவி என்று சொல்கின்றார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதற்கு முதன்மையான எடுத்துக்காட்டு. அவர் பல தொழுநோயாளர்களை குணப்படுத்தினார், பல பேய்களை ஓட்டினார், பல நபர்களை அவர் குணப்படுத்தினார். அவர்கள் அனைவரும் அவருடைய உறவினர்களோ அல்லது சொந்தக்காரர்களோ அல்ல. மாறாக யாரும் யாருக்கும் தெரியாத அவர்கள், அயல் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்தவர்கள். ஆனால் இயேசுவுக்கு அவர்கள் உறவினர்கள் அல்ல, சொந்தங்கள் அல்ல, மாறாக மற்றவர்கள். யாரும் தெரியாத அவர்களுக்கு அவர் அந்தளவுக்கு அன்பு செய்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை நமது வாழ்வில் பின்பற்றும் நாம் ஒவ்வொருவரும் அவரை போல மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மை உள்ளவர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இவ்வழி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு முதிரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் ஆர்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாடும் இறந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தன் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று.
आगे आविये पड़िंदे तूयम पड़ वे इवेवर येसु क्रिस्तव उड़वन तम कई अपते नं से तम सीडर अलीवर उन्न इन कई उड़ मीडूरी तम सीडर अनेवरुन उड़े पाव मनिपुक नंबिकையின் மறைபொருள் இயேசு நீர் ஆண்டவர் எனக்காய் பிறந்தீரே மரித்து உயிர்த்தீரே மீண்டும் வருவீரே ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணி சாமி பீட்டர் அபீர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மதுரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மதுருமுக ஒளியினுள் ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரம் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன்
अमेदेन मोड़े पावे पाराम निक नोकी मतलब अमेदीर आजीवर उलगिन पावंगले पोकुम इरेवनिन सम्मरी इंगल मेल इरक्कमायिरुम कन्नी गई।